मुख्य कारणमे सूद अभी सूद अभी तिरुकुरल मूलम துன்பம் பலவற்றையும் கொண்டு வருவதுதான் இந்த சூது. தென் அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றம். ஆல்ரெடி 2019 ஆண்டே வந்து மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. சோ நேற்று வந்து மாநிலங்களவையிலும் இந்த அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. சோ இது எதற்காக இத வந்து தமிழகம் சார்ந்து எதிர்க்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புள்ளை பெரியார் அணை இது வந்து ரொம்ப நாட்களாக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு அணை. இதனுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து மத்திய அரசு தான். இந்த அணை பாதுகாப்பு மசோதா 2010 ஆண்டு முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா, அப்போதைக்கு எல்லா கட்சியும் எதிர்த்ததுனால அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படியே கிடப்புல போட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேரிடர் வருவதால், மழை வெள்ளம் இது போன்ற நிகழ்வுகள் வருவதால் சில குறிப்பிட்ட பெரிய அணைகளை பேரிடரில் இருந்து பாதுகாக்க, அவற்றை கண்காணிக்க, அவற்றின் செயல்பாடு என்னன்னு சொல்லி ஆய்வு செய்ய, பராமரிப்பை உறுதி செய்ய ஒரு தேசிய அளவில் ஒரு ஆணையம் அமைக்கப்படும். தேசிய அளவில் அமைக்கப்படும் இந்த ஆணையம் தான் பெரிய அளவில் செயல்படும் அணைகளை நிர்வகிக்கும் அல்லது வந்து மானிட்டரிங் கண்காணிப்பு செய்யும். சப்போஸ் வந்து இப்போ முல்லை பெரியார் அணை ரொம்ப வீக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, இந்த ஆணையம் சொல்லிடுச்சுன்னா முல்லை பெரியார் அணையை இடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இதனால வந்து அணைகள் கட்டுவதே பொதுவாக நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனாலதான் இந்த அணைகளின் செயல்பாடு அது எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கறது அப்பப்ப என்ன பண்ணும், ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆய்வு செய்வதற்காகத்தான் இந்த ஆணையம் அமைக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. அதனால இந்த மசோதாவை தமிழகம் போன்ற சில மாநிலங்கள் எதிர்க்கிறது, பல மாநிலங்கள் ஆதரிக்கிறது. சோ அதனால வந்து நிறைவேற்றிட்டாங்க. இன்னும் ஜனாதிபதி மற்றும் ஒப்புதல் கொடுத்தாச்சுன்னா இது சட்டமாகிவிடும். சரியா, ரைட். 2019 மக்களவை, இப்ப 2021 ராஜ்யசபா. ஆனால் ஆரம்பத்துல எப்போ இந்த மசோதா தாக்கல் செஞ்சிருக்காங்கன்னா 2010 தாக்கல் செஞ்சிருக்காங்க. சரியா, இந்த அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டால் இதுவரை மாநில அரசுகளிடம் இருந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு கூடுதல் அதிகாரத்தை அளித்துவிடும் அப்படின்னு சொல்லி மாநில சார்பாக விமர்சனம் வைக்கப்படுகிறது. ஓகேவா, அதற்கு பதில் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, இந்த அணைகள் எல்லாமே வந்து என்னதான் தண்ணீர் வெடிகுண்டுகளாக கருத வேண்டி உள்ளது. ஏன்னா எப்ப வேணாலும் இது வெடிக்கலாம். அதனால வந்து இதை கண்டிப்பா ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு வேணும்னு சொல்லி மத்திய அமைச்சர் வந்து கூறுகிறார். சரியா, ரைட். தென் உற்பத்தி நகராக குஜராத் முன்னேற்றம், பின்தங்கியது மகாராஷ்டிரா. நீண்ட காலமாக உற்பத்தி துறையில், அதாவது இரண்டாம் நிலை தொழில்னு சொல்லுவாங்களே அந்த உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக மகாராஷ்டிரா தான் ரொம்ப நாள் இருந்துச்சு. ஆனா சமீபத்தில் இந்த ஆண்டில் குஜராத் முன்னேற்றம் அடைந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், குஜராத் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அதிக முதலீடே இதற்கு காரணம். குஜராத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் வந்து அதன் மீது ரொம்ப ஆர்வமாக இருப்பதால் குஜராத் வந்து என்ன ஆயிடுச்சு, அதிக முதலீடு சென்று அது வந்து இந்தியாவிலே உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக குஜராத் முன்னேறி உள்ளது. அதே போன்ற வந்து சேவை துறை, அதாவது சர்வீஸ் செக்டர் சொல்றாங்கல்ல, இந்த சேவை துறையில் முன்னணி மாநிலமாக விளங்குவது மகாராஷ்டிரா தான் இப்ப வரைக்கும். ஆனா மற்ற தரவரிசை அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு பின்னாடிதான் தமிழ்நாடு இருக்கிறது. சரியா, சோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, கிட்டத்தட்ட நிகர மதிப்பு கூட்டு அடிப்படையில் உற்பத்தி துறையில் 15.5% வளர்ச்சியை 2012 முதல் 2020 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் குஜராத் மாநிலம் எட்டியுள்ளது. இதன் மூலமான மதிப்பு 5.11 லட்சம் கோடி என்று ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உற்பத்தி துறை ஆண்டு வளர்ச்சி விகிதம் 7.5% ஆகவும்
அதன் மூலமான வருவாய் 4.43 லட்சம் கோடியாகவும் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆனா தமிழ்நாடு எங்க இருக்கு அப்படின்னா 3.43 லட்சம் கோடியாக தான் தமிழ்நாடு இருக்குது. அதற்கு அடுத்து வந்து கர்நாடகா 2.1 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் 1.87 லட்சம் கோடி. இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசம் இந்த இடத்தில் தான் உள்ளது. சரியா? ஆனா இதை விட மோசமா இருக்கக்கூடியது ராஜஸ்தான் வந்து இந்த பட்டியல வந்து ரொம்ப பின்னடைந்து உள்ளது. அதாவது 3.8% தான் வந்து அந்த உற்பத்தி துறை பட்டியல வந்து இடம்பெற்றிருக்குது. கடைசி மாநிலமாக ராஜஸ்தான் உள்ளது. ராஜஸ்தான்ல உற்பத்தி தொழில் என்பது மிக குறைவாக உள்ளது அப்படிங்கிறத இந்த ரிசர்வ் வங்கியினுடைய அறிக்கை வந்து சொல்லியிருக்கு. சரியா? ஆனா குஜராத் வந்து நல்ல டெவலப் ஆயிடுச்சு சமீப காலத்தில். சரியா? தென் கர்ப்பிணிகள் இரத்த சோகையை தடுக்க முயற்சி. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஏற்படும் இரத்த சோகை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து மத்திய அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. சோ இந்த அதிக அளவு இரத்த சோகை நோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் வந்து இரும்பு சத்து வந்து குறைவாக இருக்குது. அதனாலதான் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இரத்த சோகை ஏற்படுகிறது. இதுல அதிக அளவாக லடாக், பீகார், குஜராத்தில் 78, 63, 62 அப்படிங்கிற சதவீதத்தில் கர்ப்பிணி பெண்கள் இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சோ அதிகமா இருக்கிறது லடாக், அதற்கு அடுத்து வந்து பீகார், அதற்கு அடுத்து வந்து குஜராத். அதே போன்று வந்து மிக குறைவான இரத்த சோகை கர்ப்பிணி பெண்கள் உள்ள பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லட்சத்தீவுகள் மிக குறைவாக உள்ளது. அதற்கு அடுத்து நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம். சோ வந்து 20% தான் இருக்கு எங்க லட்சத்தீவுல. 22% நாகாலாந்து, தென் 27% வந்து அருணாச்சல பிரதேசம். சரியா? சோ இதான் வந்து இரத்த சோகை நோய் எங்க அதிகமா இருக்குது, அது மெயினா கர்ப்பிணி பெண்களுக்கு அப்படிங்கிறத ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சரியா? தென் உலக தடகள அமைப்பு சார்பில் அஞ்சு பாபி சார்ஜுக்கு சிறந்த பெண்மணி விருது. சோ உலக தடகள அமைப்பு சார்பில் இந்த ஆண்டின் சிறந்த பெண்மணியாக இந்தியாவின் முன்னாள் தடகள நட்சத்திர வீராங்கனையான அஞ்சு பாபி சார்ஜுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2003 நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் நீளம் தாண்டுதலில் வெண்கல பதக்கம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம்தான் உலக சாம்பியன்ஷிப் பதக்கம் வென்ற ஒரே இந்தியர் அப்படிங்கிற சாதனையை இவர் நிகழ்த்தினார். சோ அதனால வந்து இவருக்கு வந்து மொனாக்கோவில் நடைபெற்ற உலக தடகள அமைப்பின் வருடாந்திர விருது வழங்கும் விழாவில் இந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டது. சரியா? ரைட். சோ இவர் வந்து 2003 சாதனை புரிந்தவர். உலக அளவிலான கூட்டுறவு நிறுவனங்கள் இந்தியாவின் இப்கோவுக்கு முதலிடம். சோ இப்கோ எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்குது. அது ஒரு கூட்டுறவு நிறுவனம் தான். கூட்டுறவு நிறுவனமான இப்கோ உலக அளவில் உள்ள 300 கூட்டுறவு நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. சோ இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து கூட்டுறவு நிறுவனம் உலக அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. அப்போ வந்து கூட்டுறவு செயல்பாடுகள் இந்தியாவில் தான் அதிகமாக உள்ளது மற்ற நாடுகளை விட அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. அதற்கு காரணம் வந்து இந்தியாவில் முதலீடு மிகவும் குறைவு. அதனால எல்லாரும் சேர்ந்து கூட்டுறவாக சேர்ந்துதான் முதலீடு செய்து நாம் தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிகிறது. சரியா? ரைட். புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் இப்கோ உரங்கள் தயாரிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதலில் ஈடுபட்டு வருகிறது. இதான் வந்து இந்த அறிக்கையில உலக கூட்டுறவு கண்காணிப்பு அறிக்கை 2021 அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையில வந்து இந்த இப்கோ நிறுவனம் வந்து முதலிடம் பிடித்துள்ளது என்பது இந்தியாவுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. சரியா? ரைட். இந்திய கலாச்சார திட்டத்துக்கு யுனெஸ்கோவின் இரட்டை விருது. அது என்ன கலாச்சார திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டெல்லியில வந்து நிஜாமுதீன் பஸ்தி சமூகத்தினர் அப்படின்னு ஒரு சமூகத்தினர் இருக்காங்க. இவர்களுடைய சுகாதாரம், கல்வி, நல்வாழ்வு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக மக்கள், அரசு, தனியார் அப்படின்னு சொல்லி மூன்று பேரும் இணைந்து ஒரு திட்டம் உருவாக்குனாங்க. அந்த திட்டத்துக்கு தான் வந்து அந்த திட்டம் நல்ல செயல்படுத்தப்பட்டுள்ளது. அந்த சமூக மக்கள் நல்ல அளவில் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். அதற்காக யுனெஸ்கோ சார்பில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சிறப்பான மரபு பாதுகாப்பு திட்டம் இது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து நீடித்த வளர்ச்சிக்கான திட்டம். இந்த ரெண்டு அடிப்படையிலையும் யுனெஸ்கோ இந்த டெல்லியின் நிஜாமுதீன் பஸ்தி சமூகத்தினரின் கலாச்சார மரபு பாதுகாப்பு திட்டத்துக்கு இரண்டு விருதுகளை அளித்துள்ளனர். சரியா? வங்க கடலில் உருவாகிறது ஜவாத் புயல். ஜவாத் புயலை பற்றி ஆல்ரெடி 2 நாட்களுக்கு முன்னமே நான் சொல்லிட்டேன். சோ அது வந்து சவுதி அரேபியா பெயர் வச்சிருக்காங்க ஜவாத் அப்படிங்கிற பெயரை. சரியா? சோ அது வந்து எங்க வடக்கு ஆந்திரம் மற்றும் ஒடிசாவுக்கு வந்து கரையை கடக்கிறது டிசம்பர் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நாளை அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வங்கக்கடல்ல தெற்கு தாய்லாந்து மற்றும் அதனை ஒட்டிய
கடல் பகுதியில் இந்த புயல் உருவாகி டிசம்பர் 4ஆம் தேதி வடக்கு ஆந்திரம் மற்றும் ஒடிசா கடற்கரை ஓரங்களில் கரையை கடக்கும் அப்படிங்கிறது தான் செய்தி. சரியா, சென்னையில் சர்வதேச மிஷன் டூல்ஸ் கண்காட்சி டிசம்பர் 9ஆம் தேதி தமிழக முதல்வர் தொடக்கி வைக்கிறார். அம்பத்தூர் தொழில்பேட்டை உற்பத்தியாளர் சங்கம் ஐமா சார்பில் அக்மி 2021 என்ற பெயரிலான 14ஆவது சர்வதேச மிஷன் டூல்ஸ் 5 நாள் கண்காட்சி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. சரியா, இதனுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து புதிதாக அந்த மிஷின்ல வந்து என்னென்ன தொழில்நுட்பம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சிஎன்சி மிஷின் சொல்றோம்ல, இப்பெல்லாம் வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் வந்துருச்சு. அந்த மிஷின்ஸ் வந்து எந்த வகையில வந்து நாங்க டெவலப் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற எல்லா மிஷின் வந்து அங்க வைக்கப்பட்டு கண்காட்சி நடத்தப்படும். இதன் மூலம் வந்து தொழில்துறையில் பணிபுரிபவர்கள் மற்றும் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கண்காட்சி மூலம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சரியா, இதான் வந்து மிஷின் டூல்ஸ் சர்வதேச மிஷின் டூல்ஸ் கண்காட்சி. தென் கரோனாவில் இருந்து மீண்டவர்களை ஓமைக்ரான் மீண்டும் தாக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சளி பிடித்தல் அல்லது வந்து ஜலதோஷம் பிடிக்கிறது அப்படிங்கிறலாம் நம்ம பரம்பரை பரம்பரையாக வருகிறது. இடையில வந்து கரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸ் போட்டு என்ன பண்ணுச்சுன்னா அதை கொஞ்சம் என்ன பண்ணிச்சு, சாலிட் பண்ணிடுச்சு. நமக்கு சளி பிடித்தல் என்பது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி வந்து வெளியே தள்ளிடும் அந்த ஆர்என்ஏ வைரஸ் வந்துச்சுன்னா. ஆனா இந்த கரோனா மட்டும் என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த சளியை வந்து ரொம்ப திக் பண்ணி திக்கா பண்ணி அப்படியே வந்து உள்ளே வந்து உறைய வச்சிருச்சு. ஸோ அதுதான் இந்த கரோனாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிராபேக். அதனாலதான் நிறைய பேருக்கு வந்து ஆக்சிஜன் சரியா போக முடியாம லங்ஸ்ல இருந்து இறந்து போனாங்க. ஆனா அந்த அளவுக்கு இந்த ஓமைக்ரான் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதை கண்டுபிடித்த மருத்துவர். சரியா, அதனால இது நார்மலா நமக்கு எப்பவும் பிடிக்கக்கூடிய சளி மாதிரிதான் இருக்கும். ஆனா இதனுடைய இன்னொரு டிராபேக் என்ன அப்படின்னா மிக வேகமாக பரவும். அதனால ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க அல்லது வந்து இதுவரைக்கும் வந்து தடுப்பூசி எடுத்துக்காதவங்க அவங்கள வந்து கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளாக்கலாம். ஆனா பெரிய அளவுக்கு உயிர் சேதம் என்பதெல்லாம் இதுவரை உலகளவில் எங்கேயுமே இல்லை. ஆனால் இது இந்தியாவுக்கு வந்துவிட்டது. கர்நாடகாவில் ரெண்டு பேருக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் வந்து எந்த அளவுக்கு பரவச்சு எங்க போச்சுது அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா தெரியல. அதனால இது பெரிய அளவுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் தற்பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் பாதுகாப்போடு இருப்பது மிக அவசியம். சரியா, இப்போ க்வெஸ்சன் போயிடலாம். ஜவாத் என்ற புயல் எந்த கடலில் உருவாகி உள்ளது? வங்கக்கடல் தெற்கு தாய்லாந்து கடற்கரை பகுதியில் இது உருவாகி உள்ளது என்பது இதற்கான ஆன்சர். அணைகள் பாதுகாப்பு மசோதா முதன் முதலில் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? 2010ஆம் ஆண்டு அறிமுகம் செஞ்சிட்டாங்க. ஆனா கடைசியா 2021ல தான் ராஜ்யசபா நிறைவேற்றிருக்குது. சரியா, தென் 14ஆவது சர்வதேச மெஷின் டூல்ஸ் கண்காட்சி எங்கு தொடங்க உள்ளது? சென்னை டிசம்பர் 9ஆம் தேதி. டெல்லியில் நிஜாமுதீன் பஸ்தி சமூகத்தினரின் கலாச்சார மரபு பாதுகாப்பு திட்டத்திற்கு எந்த அமைப்பின் விருதுகள் கிடைத்துள்ளன? யுனெஸ்கோ அமைப்பின் விருதுகள் கிடைத்துள்ளன. உலக தடகள அமைப்பின் சிறந்த பெண்மணி விருது பெற்றவர் அஞ்சு பாபி ஜார்ஜ். இவர் கேரளாவை சேர்ந்தவர். ஸோ மொனாக்கோ நாட்டில் நடைபெற்ற விருது விழாவில் இவர் இந்த விருதை பெற்றார். இந்தியாவின் உற்பத்தி நகராக மாறிய மாநிலம் குஜராத். குஜராத் தான் உற்பத்தி துறையில செகண்டரி செக்டர்ல டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. இந்தியாவின் சேவை துறையில் முன்னணி மாநிலமாக விளங்குவது? சர்வீஸ் செக்டார்ல மகாராஷ்டிரா முன்னணி மாநிலமாக விளங்குகிறது. ஆனா உற்பத்தி துறையிலும் நீண்ட காலமாக மகாராஷ்டிரா தான் முன்னணியில் இருந்தது. இந்த ஆண்டுதான் மகாராஷ்டிராவை பின்னுக்கு தள்ளி குஜராத் முன்னிலை பெற்றுள்ளது. இந்திய உற்பத்தி மாநில பட்டியலில் கடைசி இடத்தில் உற்பத்தி ரொம்ப குறைவாக கூடிய மாநிலங்கள்னா அது ராஜஸ்தான் தான். இந்தியாவில் கர்ப்பிணி பெண்கள் இரத்த சோகை நோயால் அதிக சதவீதம் எங்கு பாதிக்கப்பட்டுள்ளனர்? யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் லடாக், தென் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பீகார் என்பதுதான் செய்தி. தென் இந்தியாவில் கர்ப்பிணி பெண்கள் இரத்த சோகை நோயால் குறைந்த சதவீதம் பாதிக்கப்பட்ட பகுதி லட்சத்தீவுகள். சர்வதேச கூட்டுறவு நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் இப்கோ கூட்டுறவு நிறுவனம் புதுடெல்லி. சரியா, சோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் இவ்வளவுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.